ஆட்சித் தலைவர் சோனியாவுக்கு அமெரிக்காவில் ஆபரேஷன் வெற்றிகரமாக நடந்து முடிந்துள்ளதாகவும் அவர் நலமுடன் இருப்பதாகவும் காங்கிரஸ் கட்சி தெரிவித்துள்ளது. ஆகஸ்ட் 1 துவங்கிய பார்லிமெண்டின் மழைக்கால கூட்டத்தொடருக்கு முந்தைய நாள் நடந்த அனைத்து கட்சி கூட்டம், காங்கிரஸ் பார்லிமெண்ட் கட்சி கூட்டம் ஆகியவற்றில் காங்கிரஸ் தலைவர் சோனியா பங்கேற்கவில்லை. வைரஸ் காய்ச்சலால் பாதிக்கப்பட்டிருப்பதாக காங்கிரஸ் வட்டாரத்தில் காரணம் கூறப்பட்ட நிலையில் பார்லிமெண்டுக்கும் வராததால் பலருக்கும் இதுகுறித்த வியப்பு ஏற்பட்டது. உடல்நலக் குறைவுக்கு சிகிச்சை பெறுவதற்காக வெளிநாடு சென்றிருப்பதாக வியாழனன்று தகவல்கள் வெளியாயின. இதைத் தொடர்ந்து காங்கிரஸ் செய்தி தொடர்பாளர் ஜனார்த்தன் திவேதி வெளியிட்ட அறிவிப்பில், அண்மையில் மருத்துவ பரிசோதனை செய்து கொண்ட சோனியா மருத்துவர்களின் ஆலோசனையின் பேரில் அறுவை சிகிச்சை செய்து கொள்வதற்காக வெளிநாடு சென்றுள்ளதாகவும், காங்கிரஸ் கட்சி பணிகளை கவனித்துக் கொள்வதற்காக ராணுவத்துறை அமைச்சர் ஏ.கே. அந்தோணி, காங்கிரஸ் பொதுச் செயலாளர் ராகுல், ஜனார்த்தன் திவேதி, அகமது பட்டேல் ஆகியோரை கொண்ட குழுவை சோனியா நியமித்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டு இருந்தது. இந்நிலையில் சோனியா அமெரிக்காவின் நியூயார்க் நகரில் உள்ள மெமோரியல் ஸ்லோன் கேட்டரிங் புற்றுநோய் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாகவும், அங்கு அவருக்கு அறுவை சிகிச்சை வெற்றிகரமாக நடந்து முடிந்துள்ளதாகவும், வேகமாக உடல்நிலை தேறி வருவதாகவும் வெள்ளிக்கிழமை அன்று காங்கிரஸ் கட்சி தெரிவித்தது. இதைத் தொடர்ந்து நாடு முழுவதும் உள்ள காங்கிரஸ் தொண்டர்கள் சோனியா பூரண நலம் பெற பிரார்த்தித்து வருகின்றனர். We want her to be healthy, we want her to get well, we want her to carry on with the good work she's doing for India and for us all as quickly as possible. I, like everybody else, to really wish her well because we do realize how much we need her and how much we miss her, even if it's only for 2 weeks that she's going to be gone. சோனியாவுக்கு அமெரிக்காவில் ஆபரேஷன் நடந்துள்ளதாக மீடியாக்களில் செய்தி வெளியான உடனே முதல் நபராக குஜராத் முதல்வர் நரேந்திர மோடி ட்விட்டர் இணையதளத்தில் தன்னுடைய கருத்தையும் அவர் நலமுடைய பிரார்த்தனையையும் பதிவு செய்தார். அதில் சோனியா காந்தி விரைவில் குணம் பெறவும் நல்ல உடல்நலத்துடன் இருக்கவும் பிரார்த்திப்பதாக கூறியுள்ளார். சோனியாவுக்கும் மோடிக்கும் அடிக்கடி காரசார கருத்து மோதல்கள் நடந்தாலும் ஒருவருக்கொருவர் நட்பும் அன்பும் பாராட்டி வருகின்றனர்.